வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இரவு பெய்த பலத்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார்கள் அடித்து செல்லப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து கொண்டுள்ளார். நாளை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதல் தீவிர சோதனை. தமிழ்நாடு கர்நாடகா எல்லையான ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் நாளை மதுபான கடை விடுமுறை என்பதால் இன்று தீவிர சோதனையில் மதுவிலக்கு துறை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டஞ்சத்திரம் அருகே சின்னகவுண்டன் வலசு பகுதியில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் சார்பாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தற்காலிகமாக அமைந்த கலைக்கல்லூரியில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டே கலைக்கல்லூரி செயல்பட தொடங்கும் என்பதால் அப்பகுதி மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் அருகே செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் தந்தை திருப்பதி, மகன்கள் சந்தோஷ்குமார், விஜய கணபதி ஆகிய மூன்று பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து அம்பாத்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பிளஸ் டூ மாணவியை வத்தலகுண்டு தெற்கு தெரு சரவணபாலாஜி கேலி கிண்டல் பேசி தொந்தரவு செய்ததற்காக லாரி டிரைவர் சரவணபாலாஜியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச்சாவடி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை செய்ததில் கணக்கில் வராத 2.5 லட்சம் ரூபாய் சிக்கியது. நெய்வேலி பகுதியில் பொது இடங்களில் மது அருந்திய 20 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை எச்சரிக்கை செய்து மற்றவர்களுக்கு அறிவுரை கூறச் சொல்லி மது குடித்தவர்களையும் எச்சரித்து அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் நெல் பயிரிடும் விவசாயிகள் பயனடையும் வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலம் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகள் தங்கள் விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்தால் கொள்முதல் நிலையத்தின் பெயர், நாள், நேரம் போன்றவை குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பப்படும். இணைய பதிவு வழியாக இத்திட்டத்திற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு வழங்க www.tncse.tn.gov.in குறுஞ்செய்தியின் அடிப்படையில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் குறித்த காலத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விளைவித்த நெல்லை விற்பனை செய்து பயன்பெறலாம் என மதுரை மாவட்ட கலெக்டர் அனீஷ் சேகர் கூறியுள்ளார். வணக்கம்.